ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ 2021 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டிஎன்இஏ 2021 ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டெபாசிட் எப்போ பே பண்ணும், அதே மாதிரி கவுன்சிலிங் டேட் எப்போ, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு எப்போ தருவாங்க, எப்படி நம்ம சீட் கன்ஃபர்மேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிறையா டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. ஸோ வாங்க அந்த எல்லா டேட்டையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் யார் யார் வருவாங்க அப்படின்னா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வருவாங்க. அதே மாதிரியே எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்க, வார்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். அதுக்கப்புறமா 6th டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, இந்த 4 பேர் தான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் வருவாங்க. போத் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 4 பேரும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இனிஷியல் டெபாசிட், அதாவது கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிசி எம்பிசி ஓசி இவங்க எல்லாரும் ஒரு 5000 பே பண்ணும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ இவங்க எல்லாரும் ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணும். ஸோ இந்த ருபீஸ், இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணாதான் நம்மளால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இந்த 5000 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ நம்மளோட காலேஜ் ஃபீஸில் குறைச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 55000 காலேஜ் ஃபீஸ் அப்படின்னா இந்த 5000 குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இனிஷியல் டெபாசிட் பண்ணுறது உங்களோட காலேஜ் ஃபீஸில் கம்மியாயிரும். இந்த இனிஷியல் டெபாசிட் 17/9/2021 19/9/2021 5 PM வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ 19 தான் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. அடுத்த நாளே உங்களுக்கு ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது கன்ஃபார்மாக ஆன்லைன் தான். ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது 20/9/2021 21/9/2021 5 PM வரைக்கும். அதுக்கப்புறமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 22/9/2021. அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்ற அலாட்மெண்ட் வந்து 22/9/2021 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 22/9/2021 23/9/2021 5 PM வரைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு காலேஜ் அலாட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த காலேஜ் ஓகேவா, இல்லை அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு போகிறோமா, இல்லை அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்க போகிறோமா, இல்லை கவுன்சிலிங்கை விட்டே குவிட் பண்ண போகிறோமா, இது மாதிரியான நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு ஓகேவா, இல்லை கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போகணுமா, இல்லை நான் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுத்த காலேஜ் பிடிக்கல, நான் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறேன். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 22/9/2021 23/9/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்து 24/9/2021 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.